அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டு வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கிசு கிசு நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அங்க என்னடா குசு குசுன்னு, ஐயோ அங்க இல்ல அது நாங்க இல்ல, தூங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம புண்ணியத்துல என்னாச்சு அப்படின்னு கேட்டா, டிவி ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், புறப்படலாங்களா? ராத்திரி கண்டதை சாப்பிடாதீங்கப்பா. இதப்பா ஒரு மணிக்கு சாப்பிடுறீங்க, ரெண்டு மணிக்கு சாப்பிடுறீங்க, இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. வீடுகளிலே பாத்தீங்கன்னா கூட சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு அபார்ட்மெண்ட்ல வெளியில நைட் ஒரு மணிக்கு போறப்ப ஒரு கிச்சன்ல மட்டும் லைட் எரியுது. மின்மினிப்பூச்சிக்கு பிடக்கல பல்ப் எரியும்ல அந்த லைட், மின்மினிப்பூச்சி இவ்வளவு பேர் சேரியதா? இந்த உணவை இரவு நேரத்துல சாப்பிடுறப்ப இந்த டேஸ்ட் புரியாம இந்த ஊர் தூங்கிட்டு இருக்கே, அட பாவீங்களா அப்படின்னு உங்களுக்கு எதை சாப்பிடும் போது தோணும் சொல்றேன். மக்களுக்காக சொல்றது, நைட் ஒரு 9:00 போல மதன கோபால சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் ஒன்னு இருக்கு அங்க வந்து. சோ அது பக்கத்துல மெதுவா ஒரு தள்ளு வண்டி அப்பதான் தள்ளிட்டு வருவாங்க. சோ ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா மட்டன் சுக்கா, ஈரல், செவரொட்டி, தலக்கறி, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஐஸ்கிரீம் சார், ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் வாஃபிள்ஸ், பான்கேக் வித் ஒயிட் சாக்லேட், பான்கேக் வித் எல்லாமே கேர்ள்ஸ் சாப்பிட்ற ஐட்டமா இருக்கு. இல்லாம வந்து குங்குமப்பூ போட்ட டீ இருக்கு, சாய் சென்னையில கிடைக்குது, அது நைட் குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? குங்கும பூட்டு போட்டு மாசமா இருக்க பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி பரவாயில்ல, நல்லா இருக்கே. நமக்கு இப்படி ஒரு டீ கிடைச்சது இல்லை. ஆஹா, பாவீங்களா? பாதி பேருக்கு வாய் ஊறுது. சோ எத்தனை மணிக்கு முடிப்பானுங்க? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது. கேட்ட உடனே எனக்கு பக்குங்குது, பரோட்டா வந்துட்டு நான் பக்குனு பரோட்டிட்டு வந்தா ஒரு மாதிரியாவே இருக்கு. நீ சொல்லல பக்குனு இப்படி எப்படி வரும்? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. எத்தனை மணி வரைக்கும் டிவி பாக்குறீங்க? மொபைல் இருக்கு, நம்ம மொபைல்ல மட்டும் தான் சார் டிவி நான் பார்க்கலங்க சார். சரி, இது அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. போய் மேடம் ஆப்போசிட்ல சார், மீசக்காரனால ஒரு அண்ணா வருவார் சார், அவர் வரதே 9:30 தான் சார் வருவார். மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இத வந்து விட்டார் வருவார் தான் சார் இருக்கும். அது சிப்ஸா நெத்லியானே தெரியாது சார், அவ்வளவு கிறிஸ்பியா அந்த சாதத்தோட நீங்க மெல்லும் போது அதுதான் சார் வாழ்க்கை. எனக்கே அப்படிதான் பாருங்க ஒரு மாதிரி. ஆமா, ஆயத்தோட அடிஞ்சிருச்சா? ஓஎம்ஆர்ல எந்த ஜங்ஷன் போனீங்கனாலும் உங்களுக்கு தாத்தா மோர்னு ஒண்ணு இருக்கும், அத வந்து அந்த என்விரான்மெண்ட்ல குடிக்கும் போது அவ்வளோ சட்டில்டா இருக்கும். இந்த வாசனையை வச்சுக்கிட்டு தாத்தா மோர்னு ஒண்ணு விக்கிறாங்க, அந்த தாத்தாக்கே அது தெரியாது இது தாத்தா மோர்னு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கொத்து இட்லின்னு ஒன்று போடுவாங்க சார், ஒரு 1:30 போல ஸ்டார்ட் பண்ணுவார் அவரு. நைட் 1:30 தான் ஸ்டார்டே பண்ணுவாரு, 3:30-4:00 வரைக்கும் ஷாப் ரன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஹோட்டல்ல ரெண்டு இட்லி வாங்கி கொடுங்கண்ணே. இட்லி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காது அங்க சாப்பிட. நைட் ஆஃப்டர் 2:00 அப்புறம் வந்து ஒரு உளுந்த வடை, அணில மண்டி. 2 மணிக்கு மேல இவர் மிட் நைட் இல்ல அதிகாலை. இவர் நம்பணும், சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நம்புறியா? நம்புறு, நம்பு. உனக்கு வர நைட் நேரத்துல ஆவி பறக்க அப்படி தட்டு இட்லி சார், மேல அந்த பொடி எல்லாம் போட்டு அப்படி நெய் போட்டு அந்த நெய் இப்படி வழிஞ்சு வர மாதிரி பார்க்கும்போது அப்படி அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும் சார். எப்படி எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இட்லி மட்டும் சாப்பிட்டா கூட ஓகேன்னு சொல்லலாம், ஆனால் அதில் வந்து அந்த பொடி போட்டு ஒழுங்கு சாப்பிட்றாங்க, அது வந்து நம்மளுக்கு முழுக்க முழுக்க அது வந்து ஒரு ஆபத்தானது. என்ன ஆபத்து வந்து? இப்போ நான் என்ன உங்களை சொல்றது, இட்லிங்கிறது சிறுதானிய உணவு. அரிசி எப்போ சிறுதானியத்தில் சேர்த்தீங்க? ஏய் அதையும் சேர்த்து விட்டாதீங்கடா, கிலோ 300 ரூபாய். ஓ, இங்கே படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே, நீயா நல்லா வந்தா கொஞ்சம் கருத்தா பேசணும்னு சொல்லி விட்டு பையன் போல் இருக்கு. இல்ல சார்,
இப்ப எதுக்கு நீ ஹார்மோனை இழுத்த? ஒரு தாயா புள்ளைய பழகிட்டு டபால்னு வந்து முதல குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நைட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த உணவு எடுக்கணுமோ அந்த உணவு எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு இது முதல்ல நைட் ஹார்மோன் என்ன, டே ஹார்மோன் என்ன நீங்க சொல்லணும். ஒன்னு குடித்தாங்க ஐயா, ஒன்னு குடித்தாங்க ஐயா. ஹார்மோன் என்னன்னு தெரியல சார், பட் தூங்க வேண்டிய ஹார்மோன் எல்லாமே அவங்க இது பண்றாங்க. சார் நானே மறந்துடுவேன் சார், என்ன ஹார்மோன்னு. விருப்பம் கிடையாது. இந்த மாதிரி காமெடி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.